வணக்கம் மங்களே, நாங்கள் ராகு. இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் வந்துருச்சு. அதில் என்ன தான் நீ வாங்கியிருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அது நான் வாங்கியாச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு என்னோடய யூடியூப் இன்கம் வீடியோஸ் நாங்கள் ஒன்று போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மேலே ஒரு ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ரிவால்வ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன எல்லாருமே உங்களோட நீங்கள் வேலைக்கு போயோ இல்லை இந்த சின்ன வயசில் ஏதோ வேலை செஞ்சோ வாங்குகிற சம்பளத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டுக்காக என்ன வாங்குவீங்க அந்த மாதிரி தான் நான் எங்கள் அம்மாக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இதோடய ப்ரைஸ் என்னென்னலாம் அன்பாக்சிங் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் நான் இது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் இதை நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே சீக்கிரமே இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணலாம். அம்மாக்குனோடனே எல்லோரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாரும் ஒரு கிச்சனு அப்படிலாம் மேக்கப் செட்டு அப்படின்னா இவ்வளோ பேர் பொட்டியிருக்கேன். நான் சில பேர் கம்ப்யூட்டர் அப்படி ஏன்னா பிசி அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. இப்போ இந்த கம்பெனி உங்களால் பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே இருக்க பிக்சர்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு மிக்சி தான். மிக்சினால் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து நிறைய இருக்குது. இது அன்பாக்ஸ் வந்து அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். ஓகே, வேறு லெவல். என்னடா இப்போலாம் அன்பாக்சிங் சொல்லிட்டு பென்சில் டிசைன் போடுவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் எல்லாமே பென்சில் டிசைனோ கண்டென்ட் தேடி கொஞ்சம் நாள் லேட் ஆகுது நம்ம வீடியோஸ் போகிறதுக்கு. ஆனால் நம்மளுக்கு எந்த கண்டென்ட் கிடச்சாலும் அது பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுடலாம். இப்போ இந்த பேப்பர்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். இதோடய ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 7308 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதோடய ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நாங்கள் வாங்கின ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6300, அதாவது 6300 ரூபாய் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இது என்னது மிக்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு கரெக்டு. பட் வந்து இது வந்து நாங்கள் ஜூஸுக்காக தான் வாங்கினோம், ஜூஸ் குடிக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா மிக்சி அவங்க அதாவது ஜார் அவங்களே எல்லாமே கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு சட்னி அரைக்கிறதுக்கெலாம். அது என்னென்னு விவரமாக நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதையும் பிரிச்சிடலாம். ஓகே, இப்போது ஜாரை வந்து நம்ம திறக்க போகிறோம். அவெல்லாம் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ படிச்சிடலாம். நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது எனக்கு தெரிஞ்சது அப்படியே சொல்ல வேண்டியதுதான். இந்த மாதிரி இதோட ரிவ்யூ என்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வெறும் அன்பாக்சிங் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். ஃபேன் வாங்கினீங்கன்னு கேட்டிங்களா? இல்லை, எங்கள் கம்பெனியில் ஃபேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய பேம்ப்ளெட்ஸ் புக்ஸுன்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஓகே, இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து மேலே எடுத்தோடனே தர்மாகோல் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடலாம். இது என்னென்ன கடைசியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு தர்மாகோல் சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை இந்த தர்மாகோலில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸர் எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஓட்டோ மிக்ஸி டடா டடா டடன்னு ஆன் பண்ணால் அதுக்கப்புறம் புது மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சுஜாதா அப்படின்றது ஒரு கம்பெனி. இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஜார். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தர்மாக்கோல்லாம் போயிட்டுருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. இதில் எவ்வளோ 1700 ml இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் என்ன நான் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக்கு, இந்த ரோஸ் மில்க்கு அதெல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஜூஸ் சாறு. இது மட்டுமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதில் மெயினாக ஒன்று இருக்குது. அதை தான் நாங்கள் வாங்கினோம். அதுக்கு இது கொடுத்தாங்க. இதே வந்து 5500 ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 ஜார்ஸ் தான் தருவாங்க. அடுத்தது சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக்கு அந்த மாதிரிலாம் இதில் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு கவர் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு
எல்லாருமே இட்லியில் டேஸ்ட்டு கிடையாது, அது தொட்டுக்கிற சட்னியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது வந்து 5500 இல்லை கொடுக்க மாட்டாங்க, இது வந்து 6300 ருபீஸ்க்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு. நாங்கள் வாங்கும் போது இப்போ விலை ஏறலாம் இறங்கலாம், நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து சட்னி எது வேணால் அரைச்சிக்கலாம். இதுவும் ரொம்ப அழகாக கிளியராக இருக்குது, புதுசு நிறைய அப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்குது. இதோட ரிவ்யூலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து என்ன ஜூஸ் போட்டு நான் உங்களுக்கு ஜூஸாக சட்னி போட்டு காமிக்கிறேன். இது ஜூஸரு, இதுக்கு இது கொடுக்குறாங்க அவங்களே. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியும், பாய்ஸ் கூட இதெல்லாம் பாருங்கள். நானும் ஒரு பாய் தான், நல்லா இருக்காமல். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடி, இது பிரிக்காமே உங்களுக்கு காமிக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணோம்ல, சரி பண்ணிடுறேன். இது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி, அதுக்கப்புறம் நிறைய பொடி, இதெல்லாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா போடலாம். இந்த மாதிரி பொடி அரைக்கிறதுக்கெலாம் இது நல்லா யூஸ் ஆகும். இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ எதுவும் ஒன்று உடஞ்சிலாம் கீழே போகல, இங்கே இருந்தது கீழே விழுந்துச்சு, அதில் தான் யாரும் பயப்படாதீங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த மாதிரி பின்னாடி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இடம் இல்லை வைக்கிறதுக்கு, டேபிள் இது ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு. இப்போ மெயினான நம்மளோட மோட்டார் மிஷின் ஜூஸ் புழியறது எல்லாமே இது தான். இது வந்து காமிக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து ஃப்ளக்கு, அதுக்கப்புறம் இந்த மேலே இருங்க பொடியோடது, அதுக்கப்புறம் இந்த மிக்சியோடதெல்லாம் இதோட டாப்பில் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட சார்ஜர், சார்ஜர் இல்லை இது போட்டால் தான் ஓடும் மிஷினு. இது இன்னும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஓகே, வேறு எதுவும் இல்லை. இது ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. எவ்வளோ இதை தூக்கி வைக்கிறதுக்குல எவ்வளோ அட்டைக்காரனுக்கு போட்டால் கண்டிப்பாக ஒரு 10 ரூபா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ரொம்ப நல்லா சர்ச் பண்ணி தான் வாங்கினோம். இந்த கம்பெனி நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் எல்லா கடையிலையும் குடிச்சிருப்பீங்க. அது எல்லாமே ஜூஸர், எல்லா கடை மோஸ்ட் ஆஃப் கடை எல்லாமே இந்த சுஜாதா கம்பெனி தான் வச்சுருப்பாங்க. இது வெறும் கமர்ஷியல் யூஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது கடை அந்த பெரிய பெரிய ஹோட்டல் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்க வந்து நியூவாக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த கம்பெனி அவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நிறைய வீட்டில் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இது வீட்டு, அதாவது கமர்ஷியல் பர்பஸ், அதாவது நீங்கள் நிறைய இடத்துல ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, அங்கே எல்லாமே சுஜாதா கம்பெனிஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை, எப்படியே பார்த்துருந்தாலும் இந்த மாதிரி மிக்சி இருக்கானே உங்களுக்கு தெரியாது. அது பெரிய பெரிய கடை ஜூஸ் கடை ஹோட்டல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணித்தாங்க. பட் வந்து இப்போது ஹோம் பர்பஸ்க்காக வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது சூப்பராகவே இருக்குது. இது ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் இதோட ரிவ்யூ போடுறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து கடைசியாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக சுற்றும், சுற்றும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இது என்னென்ன இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன, ஐயோ கை மாட்டேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, பல் தேய்க்கிறதுக்காக ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க, செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து கிளீனிங் பர்பஸ்க்கு, அதாவது இந்த மாதிரி ஓட்டைகள்லாம் எல்லாம் உக்காண்ட்ருக்கோம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இங்கே வா எதுவும் உக்காண்ட்ருக்காது, நம்ம என்ன ஜூஸ் போடுறோம்னா அதோட தூளுங்களை உக்காண்ட்ருக்கோம் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து கட் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அதுக்கப்புறம்
இது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டவுட் இருக்கோ. இதே மாதிரி ஷேப்பில் இருக்கே, அப்போ இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு தூசி போகிறதுக்கு வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் வந்து கேரட் வந்து உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் இதை வந்து இங்கே கேரட் வச்சுட்டு நீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தானே சைன்னு உள்ளே போயிட்டு இந்த இங்கே இது இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது உடஞ்சிச்சுன்னா இல்லை அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இதை கொடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கோயிலெல்லாம் அந்த சைடில் தீர்த்தனம் கொடுப்பாங்க, அந்த வேஸ்ட் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணியெலாம் வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்கு, உங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டில் ஜூஸ் போடணும், சட்னி அரைக்கணும், மசாலா அரைக்கணும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சூப்பரான மிக்ஸி தான் வந்து இந்த வயசில் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்த வயசுலேயே நான் சம்பாதிச்சு வாங்கி கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுக்கிறது டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபுல் ரிவியூல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறது இருக்குது, அதுக்கப்புறம் லோ இருக்குது, மீடியம் இருக்குது, ஐ இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்வைப். இங்கேருந்து என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. இது பார்த்தீங்கன்னா இந்த மோர்லாம் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எல்லாருக்குமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேரட்னே சொல்லியிருப்பேன், சட்னி அரைக்கிறது. இது நல்லா இதோட மூடியும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பொடி அரைக்கிறது, இதோட மூடியும் நாங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சுஜாதான்றது எல்லாமே கம்பெனி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளே ஜூஸ் போயிடுச்சுன்னா இந்த பக்கம்தான் வந்து இப்போ நம்ம இங்கே ஃப்ரூட் போடுறோன்னா அதோடய வேஸ்டஸ்லாம் இங்கே வந்துடும், ஜூஸ்லாம் வந்து இது இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் இது வந்து இந்த மில்க் ஷேக்கு இந்த ரோஸ் மில்க்லாம் போடுறதுக்கு நான் சொல்லியிருப்பேன், இதுவும் நல்லாவே இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதும், இந்த கீழே இருக்கிறத நம்மளால் கயிட்டிட்டு இது கீழே நிறைய பேருக்கு இங்கெல்லாம் அப்படியே பாசை பிடிச்சிட்டு அழுக்காக இருந்துட்டு அது வந்து ரிப்பேர் ஆகிடும். பட் இதுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, இதை வந்து ரிமூவல் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஜாரும் இதோட பிளேட்ஸும் நல்லா சூப்பராகவே இருக்குது, ஷார்ப்பாக. அவ்வளோதான் இதோட ஃபுல் ரிவ்யூ ஜூஸ் போட்டு அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த சுஜாதா கம்பெனி நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன், இதுக்காக எனக்கு காசு தருவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்னோடய ஃபஸ்ட்டு இன்கம்மில் நான் எங்கள் அம்மாக்காக வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் இது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் உங்களோட ஃபஸ்ட்டு இன்கமுக்கு வந்து உங்கள் மம்மிக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ என்ன வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ வந்து 100 likes அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதோட பார்ட் 2 அதாவது ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்து எனக்கு என்ன கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக கிடைச்சாலும் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அதை போடுறேன். கண்டிப்பாக பெட்ஸ் வீடியோஸும் கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு, ஃபுல்லாக பார்க்காதவங்க தயவு செஞ்சு திருப்பி ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, பாய். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இன்னொரு ஒரு விலையிலும் கிடைக்குது. இதோட 1000 ரூபாய் லெஸ்ஸாகவே வெறும் மிக்ஸி இந்த 3 ஜார், இது 3 ஜாரையும் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கம்பெனி நாங்கள் எடுத்துக்கிறோம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் விற்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் முக்கியமாக எங்கள் அம்மா வந்து கேட்டது ஜூஸோட வேணும் அப்படின்னால தான் இந்த ஜூஸரோடு நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இது இல்லாமல்னா மிக்ஸி இந்த 3 ஜார் இதோட சேர்த்து 1000 ரூபாய் லெஸ்ஸாகவே கிடைக்குது. எல்லாமே வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க. ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு மிக்ஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எனக்கு தெரிஞ்சு இது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நான் பல் தேய்க்கிறது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, பட் பல் தேய்ச்சா என்ன ஆகும்னு தெரியல. ஐயோ கை மாட்டி.